பெண்களுக்கு ஒரு தயக்கம், பயம், அதாவது நம்மை பற்றி நம்ம வெளியில போய் சொன்னா ஏதாவது தப்பா எடுத்துப்பாங்களோ, அந்த மாதிரி ஒரு சோசியல் ஸ்டிக்மா. சுய பரிசோதனை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பற்றி நம்ம எந்த விதமான தயக்கமோ இல்லை ஒரு ஸோ இந்த மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு முன்னாடி அறிகுறிகள் என்ன மாதிரியெல்லாம் இருக்கும்? ஆஞ்சலினா ஜோலி அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க ஃபேமிலியில் ஷி ஹேட் பிரெஸ்ட் கேன்சர். இது வந்து ஃபெமிலியலாகவும் வரலாம். நம்ம 40 வயசில் அந்த மேமோகிராம் வந்து அந்த 0.8 mm தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வணக்கம் நேயர்களே, டாக்டர் கல்பனா மயக்கவியல் நிபுணர் அவர்களிடம் பார்வக புற்றுநோய் குறித்த சந்தேகங்களை கேட்டறிவோம். வணக்கம். வணக்கம் மேம். இன்னைக்கு வந்து காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வருது. முக்கியமாக சொல்லப்போனால் மார்பக புற்றுநோயின்றது ரொம்ப பெருமளவில் அதிகரிச்சுட்டே வருது. மார்பக புற்றுநோயினா என்ன மேம்? வணக்கம் அனைவருக்கும். ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் நினைக்கிறேன் நான். ஏன்னா புற்றுநோயை பற்றி இப்போ நம்ம வந்து ரொம்ப நல்ல அவேர்னஸ் கொடுக்குற மாதிரியான ப்ரோக்ராமாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பற்றியான கேள்வியே என்னை ரொம்ப சந்தோஷம் வருது. ஏன்னா இது தெரிஞ்சாதான் நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். மார்பக புற்றுநோய் பேசிக்காக நம்ம இது வந்து ஆண்களுக்கும் வரலாம், பெண்களுக்கும் வரலாம். இது பெண்களுக்கு மட்டுமே ஆன ஒரு புற்றுநோய் அல்ல, அது வந்து ரெண்டு பேருக்கும் வரலாம். ஆனால் பெர்சன்டேஜ் வந்து பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வந்து மிக அதிகரித்து கொண்டு வருகிறது. ஏன் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் நல்லாயிருக்கு, ஈஸியாக சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோம். முதல்லலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டுபிடிக்கிறதே லைட்டர் ஸ்டேஜில். ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் ஒரு புற்றுநோய் கேன்சரை வந்து ஒரு ஒரு ஸ்டேஜஸாக நம்ம கொண்டு வரோம். முதல் ஸ்டேஜ்லேயே அதாவது கண்டுபிடிச்சிட்டோம்னா ட்ரீட்மெண்ட் ஈஸியாக இருக்கும். அதுக்கான உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆப்ரேட் பண்ணிவிட்டு சில சமயம் வந்து முதலெல்லாம் கண்டுபிடிக்கும் போது ஆப்ரேட்டே பண்ண முடியாத சிச்சுவேஷனை கண்டுபிடி. ஏன்னா பெண்களுக்கு ஒரு தயக்கம், பயம், அதாவது நம்மை பற்றி நம்ம வெளியில் போய் சொன்னால் ஏதாவது தப்பாக எடுத்துப்பாங்களோ, அந்த மாதிரி ஒரு சோஷியல் ஸ்டிக்மா பேசிக்காக. அதனால் அந்த காலத்துல நிறைய சொல்லவே இல்லை. இப்போ வந்து நம்மளுடைய அரசாங்கம், அதுவும் இல்லாமல் நம்ம என்ஜிஓ அமைப்புகள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா ஈஸியாக ப்ரிவென்டபிள், ரொம்ப ப்ரிவென்டபிளான ஒரு கேன்சர் வந்து இந்த புற்றுநோய். நம்ம இது வந்து பிரஸ்ட் கேன்சர், அடுத்தது வந்து பெண்களுக்கு உண்டான, பெண்களை பற்றி பேசுவதால் என்னென்னா பெண்களுக்கு உண்டான கேன்சர், இன்னொன்று வந்து கர்ப்பப்பை வாயில் வர கேன்சர். இதெல்லாமே ப்ரிவென்டபிள். அதற்கு வந்து ஆக்சுவலாக அந்த கேன்சருக்கு வந்து ஒரு வேக்சினேஷனே இருக்குது. அந்த வேக்சினேஷன் நம்ம கவர்மெண்ட்டே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த பிரெஸ்ட் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம எல்லாமே இலவசமாக நம்ம அரசாங்கம் வந்து எல்லாமே செய்து கொண்டிருக்கிறது. அதாவது கோடிக்கணக்கான, ஆயிரம் கோடிக்கணக்கான மருத்துவ செலவை வந்து நம்மளுடைய அரசாங்கம் எடுத்துக்குது. இதை பற்றி ஏன் நான் இவ்வளோ தூரம் அழுத்தமாக சொல்கிறேன்னா யாருமே பயப்படக்கூடாது. அதாவது இது அதனால தான் இதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறேன். சில பெண்கள் வந்து பயந்துடுறாங்க மார்பக புற்றுநோயினால் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ட்டு. ஸோ இந்த மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு முன்னாடி அறிகுறிகள் என்ன மாதிரியெல்லாம் இருக்கும் மேம்? ஆக்சுவலாக இது வந்து அறிகுறின்றதுக்கு முன்னால் இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து 40 வயதுக்கு மேலே வந்து அதுக்கு முன்னாடி 30 வயசான பெண்கள் வந்து சுய பரிசோதனை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பற்றி நம்ம எந்த விதமான தயக்கமோ இல்லை ஒரு மற்றவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது வந்து ஒரு 2-3 டெக்னிக்ஸ் இருக்குது. உட்கார்ந்தபடி ஃபஸ்ட்டு நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். அது வந்து 2 கைகளையும் யூஸ் பண்ணி, அதாவது நம்ம பார்த்துக்கணும். மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஈரமாக இருக்கும்பொழுது ஃபீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ நம்மளுடைய கைகளை வைத்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சுய குளிக்கும் போது சும்மா ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸ்கின்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா, கலர் சேஞ்ச் இருக்குதா அதை பார்க்கலாம். அப்புறம் இந்த நிப்பிள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து உள்ளுக்குள்ள இழுத்த மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் ஒரு வந்துச்சுனாலே யூ ஹாவ் டு மாற்றங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக டாக்டர் கிட்ட போய் கட்டாயம் செக்அப் எடுத்துக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுக்கு முன்னால் 40 வயதிற்கு மேலே இருக்கிற பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்னா கட்டாயமாக ஒரு மேமோகிராம் அப்படின்ட்டு இப்போ மேமோகிராம் எக்ஸாக்ட்லி அது வந்து
கொஞ்சம் பயமுறுத்துவாங்க. எனக்கே ஆக்சுவலாக பயமாக தான் இருக்கும், ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ஒரு கண்டி இது டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்மக்கிட்ட எல்லா விதமான இலவசமாக பண்ணுறதுக்கு எல்லா அரசு மருத்துவமனை, அதாவது முக்கியமாக சென்னையில் இருக்கும் அரசு மருத்துவமனைகள், கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி, எல்லா இடத்துலையும் மேமோகிராம் இருக்கிறது. மேமோகிராம் அப்படின்றது வந்து இரண்டு மார்பகங்களையும் ஒரு ஒரு ப்ரெஷருக்கு உட்படுத்தி அதில் இருக்கிற ஒவ்வொரு டக்ட்ஸ், அதாவது ஒரு நிறைய வித வகையான புற்றுநோய் இருக்குது. எந்த வகையான புற்றுநோய் ஈஸியாக பரவும், எந்த புற்றுநோய் கொஞ்சம் ஸ்லோவாக டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அதை கண்டுபிடிச்சி, அதாவது ஒரு சின்ன, அதாவது 0.6 mm அந்த அளவான ஒரு சின்ன கட்டியை கூட கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ரிசோர்ஸ் இருக்குது நம்ம மேமோகிராம். அது வந்து ஆக்சுவலாக அது வந்து கேஎம்சியில், சவுத் ஏஷியாலே வந்து நம்ம கேஎம்சியில் தான் அது இருக்குது. அதோடய துறை தலைவர் வந்து மிக அழகாக அதை செய்து கொண்டிருக்கிறார், அவரும் ஒரு பெண். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கும் டெஸ்டிங் இருக்கு இல்லையா? எல்லாமே இருக்கு, டெஸ்டிங் இருக்கு. அது வந்து அதாவது ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ல இல்லைங்களா, அதாவது ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில இருக்கிறவங்க கட்டாயமா போய் அதாவது கல்யாணம் பண்ணணும், அதை பற்றி நான் பேச வரலைங்க. அவங்க எல்லாருமே ஒரு அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிட்டாலே 25 இயர்ஸ்க்கு மேலே, ஆனால் நம்ம ஊரில் வந்து 40 இயர்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம், 40 இயர்ஸ்க்கு மேலே போய் ஒரு டெஸ்ட் இருக்குது, ஒரு சிம்பிள் டெஸ்ட், இன்டர்வென்ஷனல் டெஸ்ட்டெல்லாம் கிடையாது. அந்த டெஸ்ட் பண்ணி அந்த செல்ஸை பார்த்தாலே, அதை பார்த்தாலும் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் கர்ப்பப்பை. அதை வந்து இன்னொரு நாளைக்கு கர்ப்பப்பை புற்றுநோயை பற்றி பேசுவோம். இன்றைக்கி வந்து மெயினாக நம்ம வந்து மார்பக புற்றுநோயை பற்றி பேசுகிறது. இப்போது நிறைய, அதாவது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள், ஏன்னா எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, பேசிக்காக விஷம்னு தெரிஞ்சே சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்லாமே ஒரு ஃபெர்டிலைஸ் அந்த மாதிரி போயிட்டோம். அதே மாதிரி நல்ல உணவே இந்த ஃபெர்டிலைசர் போடாத உணர்வு எது இருக்குது? ஃபெர்டிலைசர் வந்து பெஸ்டிசைடு போடுறோம் நம்ம, பூச்சி வரக்கூடாது, அந்த பூச்சிக்கொல்லி டெஃபினட்டாக நமக்கும் இது எல்லாமே நிறைய விடயங்கள் வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே அஃபெக்ட் பண்ணுது இந்த புற்றுநோய். இது வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் அந்த புற்றுநோயை பற்றி நம்ம எதுக்காக அந்த 40 வயதில் வந்து நம்ம வந்து இந்த கண்டுபிடிக்கலாம், ஏன் 40 வயதுன்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த சுய பரிசோதனை பண்ணும் பொழுது நமக்கு தெரியும் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ். ஏன்னா இது அட்லீஸ்ட் 1 மாதத்துக்கு 1 வாட்டி, ஒரு 2 மாதத்துக்கு 1 வாட்டி யூ ஹேவ் இட் அஸ் அ இது. 2 மாதங்களுக்கு 1 முறை வந்து செக்அப் பண்ணுறது நல்லது. 40 வயதுக்கு மேற்பட்டவங்க, இப்போ 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கும் வரதுக்கு சான்சஸ் மோர் தென் இருக்குது இந்த காலகட்டத்தில் மேம். அவங்களுக்கும் வந்து எத்தனை மந்த்துக்கு 1 முறை எடுத்துக்கலாம் அவங்க? இல்லை, டெஸ்ட் வந்து மேமோகிராம் பற்றி நான் சொல்ல கிடையாது, நார்மல் இல்லை, நம்ம சுயமாக டெஸ்ட் பண்ணிக்கிறது தான் ஒரு 2 மாதத்துக்கு 1 வாட்டி. இதை வந்து 2 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஏஜ் வைஸ், இப்போது நார்மலாக பீரியட்ஸ் வரும் இல்லைங்களா, மாதவிடாய் வரும், அந்த பெண்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் வந்து இருந்துட்டுருக்கோம், அவங்களுக்கு வந்து தெரியும் இப்போ இந்த பீரியட்ஸ் வருது, இதுவும் இதுலேயும் பாதிப்பு வரும் இந்த இது இருக்கும் பொழுது. அப்போது அவங்க வந்து அந்த இந்த சைக்கிளுக்கு அப்புறம் இன்னொரு சைக்கிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. அப்போ வந்து நம்ம இந்த சைக்கிள் அந்த சைக்கிள் ஒரு ஒரு மாதவிடாய் சமயத்தில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், நம்மளே நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம், படுத்துக்கொண்டு விரல்களை வைத்து டெஸ்ட் பண்ணலாம். இது வந்து அல்ல, நீங்கள் சும்மா ஒரு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இது எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா இன்டெப்த் சொல்கிறதுனாலுமே ஐ குட் எக்ஸ்பிளைன், பட் மேபி நம்ம இன்னொரு நாள் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் என்ன மாதிரி அப்படின்றது. கண்டிப்பாக ஸ்டேஜஸ் வந்து ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஒரு ஸ்டேஜுக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து டிஃபர் ஆகும். இப்போது அந்த மேமோகிராம் 40 வயதுக்கு மேல் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம 40 வயசில் அந்த மேமோகிராம் வந்து அந்த 0.8 mm தான் இருக்குனு வச்சுக்கோங்களேன், அது பரவி இருக்காது. இப்போது சில ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து 0 ஸ்டேஜ் அப்படின்வாங்க, குட்டியாவது ஒரு டக்டல் கார்சினோமா அப்படின்வாங்க, அதாவது இந்த டக்ட்ன்றது சின்ன டக்ட், நிப்பிளோடு வந்து கனெக்ட் ஆகும், அந்த ப்ரெஸ்ட்லேருந்து நிப்பிளோடு வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு தான் அந்த டக்ட்ஸ். அதில் வர சின்ன கார்சினோமாவை கூட நம்ம புற்றுநோயை கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம உடனே சர்ஜரி, ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம், அதற்கு உண்டான ஒரு கீமோதெரபி, அதாவது மருந்து கொடுத்து அதை க்யூர், ஏன்னா சைக்கிள்ஸ் ஆஃப் மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரேடியோ தெரபி. ஒரு ஒரு ஸ்டேஜ், இப்போது ஸ்டேஜ் 1 அப்படின்றது என்னென்னா, நமக்கு வந்து மார்பில் மற்றும் புற்றுநோய் இருக்கும்,
இதுலலாம் லிம்ஃப் நோட்ஸ் அப்படின்வாங்க, நெறி கட்டிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நெறியெல்லாம் யூஸ்வலாக ஃபஸ்ட் ஸ்டேஜ்லலாம் நெறி கட்டாது. அது வந்து ஒன்லி கன்ஃபைன்ட், அந்த மார்பகத்துக்கு மட்டும் கன்ஃபைன்டாக இருக்கிறதுக்கு வந்து ஸ்டேஜ் ஒன். ஸ்டேஜ் டூவில் வந்து அது கொஞ்சமாக ஆக்சிலாக, நம்ம யூஸ்வலாக நம்மளோட அக்கிளில் வந்து லிம்ஃப் நோட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். அதுதான் ஃபஸ்ட்டு நோட்ஸ் டு கெட் இன்வால்வ்டு. அப்போது தேர்ட் ஸ்டேஜ் வந்து பரவும். எப்படின்னா சில டைப்ஸ் ஆஃப் புற்றுநோய் என்ன பண்ணுவோம், அந்த மார்பக புற்றுநோய் வந்து இந்த ஒன்லி இது வழியாக மட்டுமே பரவுறத புற்றுநோய் இருக்குது, வந்து மற்ற எல்லா பாகங்களுக்கும் ஆரம்பிக்கும் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் கரெக்ட். அப்போது ரத்தம் வழியாகவும் பரவறதுக்கான வாய்ப்பு, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ், அதாவது அந்த செல்ஸ் எந்த மாதிரி டைப் ஆஃப் புற்றுநோய் அப்படின்றது நமக்கு வந்திருக்குது தான், அது பரவுதலும் அது அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்போது நம்ம வந்து தேர்டில் வந்து மற்ற ஆர்கன்ஸ்க்கெல்லாம் போகும். அந்த மாதிரி இப்போது சில சமயம் இங்கே ஃபஸ்ட்டு இங்கே மார்பிளே புற்றுநோய் இல்லாமல் செகண்ட்ரிஸோடு வருவாங்க பேஷண்ட்ஸ் நமக்கு, முதுகில் தண்டு வடத்தில் போன் அந்த மாதிரி இன்வால்மெண்ட்டு. அப்போது நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எங்கே ஃபஸ்ட்டு ப்ரைமரின்னு கண்டுபிடிக்க, ஏன்னா மக்கள் வந்து பயந்து பயந்து இதை வெளியில் சொல்லக்கூடாது, ஐயோ கட்டி வந்துருக்கு, அதுவும் அசிங்கமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க நிறைய லேடிஸு. கரெக்ட், எப்படி போயிட்டு நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அந்த மாதிரி கூட ஃபீல் பண்ணுவாங்க. கரெக்ட் கரெக்ட், இதுதான் இது வந்து இப்போ எந்த அளவுக்கு இது ஒரு குட்டி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த விடயத்திற்கு. இது வந்து நம்ம எல்லாருக்குமான ஒரு படிப்பினையாக நான் பார்க்குற ஒரு விடயத்தை நான் சொல்லணும், கண்டிப்பாக பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆஞ்சலினா ஜோலி அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க ஃபேமிலியில் ஷி ஹேட் பிரெஸ்ட் கேன்சர், இது வந்து ஃபெமிலியலாகவும் வரலாம். ஸோ இவங்க போய் ஜெனட்டிக்காக டெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க, அது இன்னும் நம்ம ஊருக்கு அந்த ஜெனட்டிக் அந்த இது ஒன்று வரல, பட் எந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட்ன்றதுக்காக நான் சொல்கிறேன். அவங்க போய் இன்னைக்கு வரல அவங்க தான் டாப் மோஸ்ட் ஹாலிவுட் ஆக்ட்ரஸ், ஆனால் அவர்களுக்கு இரண்டு மார்பகங்களையும் அகற்றியவர் அவர். இது யாருக்கும் இது வந்து அதுக்காக நம்ம பயப்படவே வேண்டாம், இந்த ஒரு இந்த விடயம் பற்றி நம்ம கவலையே பட வேணாம். ஏன்னா இப்போது ட்ரீட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா மார்பகத்தை அகற்றுவது தான் ட்ரீட்மெண்ட். ஆனால் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் நம்ம வந்து ரொம்ப அழகாக மறுபடியும் சீரமைத்து, அதாவது பயப்பட்டோ நம்ம ஒரு நம்ம நிறைய நம்ம ஊர்லேயே நிறைய லீடிங் ஆக்ட்ரஸ்க்கு வந்து வந்திருக்கு. ஏன் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா அவர்களை உங்களை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அவங்க அவங்க மெயின் அவங்களோட ப்ரெசன்ஸ், அவங்களோட ப்ரெசன்டேஷன் தான் இம்பார்ட்டன்ட். அவர்களுக்கே இப்படி இருக்கும்போது நம்ம நார்மலான ஒரு நம்ம யாருக்குமே தெரியாத பொழுது நம்ம நம்ம உடம்பை வந்து நம்ம மெயினாக பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளோட உயிர், நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்ம ஃபேமிலிக்கு, நம்ம குழந்தைகளுக்கு, நம்மளுடைய ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட், நாம் நமக்கு முதலில் இம்பார்ட்டன்ட். அதனால் நம்ம வந்து இந்த சுயபரிசோதனை வந்து டெஃபினட்டாக செய்து கொள்ளணும். நீங்கள் உங்கள் ஏஜ் நீங்கள் பண்ணலாம், எல்லாரும் எந்த ஏஜ் குரூப்னு இல்லை, எல்லாரும் பண்ணிக்கலாம். எல்லாரும் பண்ணிக்கலாம்.